ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ்லி ஹோம். இன்னைக்கு நம்ம சேனலில் சாஃப்டாக சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு போட்டுக்குங்க. யூஸ்வலாக நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அந்த அளவு போட்டுட்டு அது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய், அதாவது ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அந்த எண்ணெய் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சாஃப்ட் கண்டென்சிக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இப்போவே நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து நான் ரெண்டு பேருக்கு அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, நிறைய இப்போ நிறைய செய்கிறீங்க அப்படின்னா மாவை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியே எண்ணெய் உப்பு எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 hour இது லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 1 hour கழிச்சுன்னு பார்க்கும்போது இன்னும் சாஃப்ட்னஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுருக்கோம். 1 hour கழித்து எடுத்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த ரவுண்டாக ஷேப்பில் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு தவாவில் போடும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரோல் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லேசாக போட்டுக்குங்க சப்பாத்தி. ரொம்ப தடியாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது, வெந்தாலும் ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். சப்பாத்தி கல்லில் சில பேர் இந்த கோதுமை மாவு போட்டு அந்த ரோல் இது பண்ணும்போது மாவெல்லாம் அந்த சப்பாத்தி கல் ஒட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் மாவு போட்டு இது பண்ணுவாங்க. அப்போ போடும்போது லைட்டாக மாவு போட்டுக்கோங்க. ரொம்ப மாவு போட்டிங்கன்னா அதுவே அந்த மாவில் அந்த சப்பாத்தி இதில் பேஸில் ஒட்டிக்கிட்டு அதுவே தான் ஃபஸ்ட்டு தீஞ்ச ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதில் சப்பாத்தியில். இப்போ நம்ம சப்பாத்தி கல் ரெடியாக இருக்குது, அதில் சப்பாத்தி கல்லில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டாச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லிம் பண்ணிவிடுங்க. சப்பாத்தி போடும்போது பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு மாதிரி பபுள்ஸாக எந்திரிக்கும். அப்படி வந்ததுக்கப்புறம் சப்பாத்தி டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் லைட்டாக பபுள்ஸ் எந்திரிக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கேஸ் ஃப்ளேமை ஹை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பக்கம் ஆயில் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி டர்ன் பண்ணி போட்டு திருப்பி ஆயில் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிடுங்க. அதில் இருக்கும் அதில் எப்போவுமே நம்ம ஊற்றி தேய்க்கும் போது நல்லா சைடில் சுற்றி நல்லா ஆயில் நல்லா ஊற்றி நல்லா தேய்ங்க. இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறமா அப்படியே சப்பாத்தி எடுத்துருங்க அதுலேருந்து. இதுதான் கரெக்டான கண்டென்சி. இதுக்கப்புறம் வச்ச மாதிரி சப்பாத்தி தீஞ்சிரும். பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செம சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் பாருங்கள் ஒரு கையில் பிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இது இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் கல்லை ஸ்லோவாக ஹீட் ஆக்கி அந்த ஹீட் ஃப்ளேம் அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் சப்பாத்தி உடனே போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணி போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் உடனே அதில் ஆயில் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி அதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 seconds அப்படி திருப்பி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். கண்டென்ட் இந்த ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்குது. இதை விட ரொம்ப ப்ரௌனாக போயிடுச்சுன்னா தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். அப்புறம் சப்பாத்தி இந்த மாதிரி சாஃப்ட்னஸாக இருக்காது, ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 6 hours வரைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இதே சாஃப்ட்னஸோட. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்து நான் போட வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு ப்ரோக்கில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய்.